வணக்க மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வந்து மாபெரும் வெற்றியை அடைஞ்சது. அதுக்காக வந்து தமிழக மக்கள் சேர்ந்து எல்லாருக்குமே வந்து நன்றி சேர்த்துருந்தாரு நம்ம தளபதி அவர்கள். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியில் சுற்றி இந்த மாநாடை சுற்றி நடந்தபோது வியாபாரிகள் இருந்தாங்களே அவங்க மிகுந்த நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எப்போவுமே மாநாடு நடக்கும் போதெல்லாம் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற சிறு தொழிலாளிகளோட கடைகள் எல்லாமே மூடப்பட்டுரும். ஏன் அப்படின்னா, வந்து கட்சியினர் வந்து சில பிரச்சனை பண்ணிடக்கூடாது, உள்ளவங்க வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாகவே வந்து எல்லா கடைகளுமே மூட சொல்லிடுவாங்க. பட் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தளபதி அவர்கள் வந்து சொல்லிருக்க மாதிரி எல்லா கடைகளுமே திறந்துருக்கு, நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு, நல்லாவே வசூலும் ஈட்டியிருக்காங்க உள்ள சுற்றி இருந்த சிறு தொழிலாளிகள். அதில் கிடைத்த வருமானம் மூலமாக அவங்களுக்கு வந்து தீபாவளி கிடைச்ச வருமானமாக நினச்சி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது இந்த அளவுக்கு நாங்கள் கூட்டத்தை பார்த்தது இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கூட்டம் மூலமாக இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு வந்து வியாபாரம் நடந்திருக்கு. இது முன்னமே தெரிஞ்சிருந்து அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்கி வச்சுருந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநாட்டிலுமே அரசியல் கட்சி மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மதுள் பாட்டில் பீர் பாட்டில்லாம் பொறுக்கிறதுக்குன்னே தனியாக வந்து நாங்கள் வந்து இருக்க வச்சுருப்போம், அது மூலமாக பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த பாட்டிலுமே மது பாட்டிலுமே நாங்கள் எடுக்கலை, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது கெத்தாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தோழர்கள் வந்து வேறு லெவலில் பங்காற்றிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. தளபதி சொன்னதை வந்து அப்படியே பின்பற்றிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து நடந்து இருக்காங்க. ஸோ எந்த மது பாட்டிலுமே கிடைக்கலன்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்கும்போது நல்லா இருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகணும், தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லாருமே கண்டினியூ பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதே மாதிரி தளபதி சொன்ன போல ஆவேச பேச்சாகவும் விவேகமாகவும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்ட செயல கேட்ப செயலை காட்டணும், சொல்ல காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லு. நாம வந்து இந்த இதை வந்து வியாபாரிகள் சொல்லும் போது நம்ம வந்து செயலில் காட்டியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ இந்த மாநாடு வந்து சிறப்பாக நடந்திருக்குங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து வியாபாரிகள் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு நடந்ததில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், தீபாவளிக்கு ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி, வருமானம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு முகத்துலையும் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. இந்த சந்தோஷத்தை வந்து தளபதி வந்து ஈட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். இது மூலமாக தமிழக மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் மேல் ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.